பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த காலை வேளையில் சங்கீதம் 8:8 சங்கீதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக. தர்மியான சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் பார்ப்போம். முதலாவது முதல் வசனம் சங்கீதம் 8:1, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பார்ப்போமானால் ஒரு சிலருடைய பெயர்கள் தான் பிரசித்தமாய் காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஒருவேளை விஞ்ஞானத்திலோ அல்லது தேசத்தை ஆட்சி செய்ததிலோ அல்லது தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததிலோ இப்படி ஒரு சிலருடைய எண்ணிக்கையில் பார்த்தால் ஒரு சிலருடைய பெயர்கள் மாத்திரமே பிரசித்தம். ஆனால் அதுவும் காண போக்கிலே அவருடைய பெயர்கள் மறைந்து போகிறத நாம் பார்க்கிறோம். எல்லாராலும் மறக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதுவரைக்கும் பூமி எங்கும் எந்த ஜாதியிலிடத்திலெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அந்த ஜாதியிலிடத்திலிருந்தெல்லாம் அந்த நாமம் இன்னும் அழியாதபடிக்கு இன்னும் மேன்மையுள்ளதாய் காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாமம் எவ்வளவு மேன்மையுள்ள நாமம். அந்த நாமத்திற்கு பின்னாக இருக்கிற ஒரு பெரிய கிரியை நாம் இன்னதென்று நாம் பார்ப்போமானால் அதனுடைய மேன்மையைத்தான் நாம் கண்டுகொள்ள முடியும். வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அது மேன்மையுள்ள நாமம் என்பதனாலே. ஏன் அது மேன்மையுள்ள நாமம்? இன்றைக்கு மனுஷருக்கு மனுஷர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தருக்கு உண்டான பெயர் அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனாலே பெயர் சூட்டப்பட்டது என்றால் அது மிகையாகாது. பிலிப்பியர்களது நிருபம் 2:6 வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்புடிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆகையால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார்? தந்தருளினார். அப்போ யார் இந்த நாமத்தை கொடுத்தது? பிதாவாகிய தேவன் என்று வேதம் திட்டவுமாய் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் நான் வாசிக்கும் போதும் அப்படியே நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வழியிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரை சுட்டி எல்லா நாமத்திற்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுவோம். ஆகையால் இந்த நாமத்தினாலே நடைபெறுகிற காரியம் என்ன, அது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் அந்த நாமத்தை மேன்மையான நாமமாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற மனுக்குலத்திற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான் வசனத்தை ஒன்றன் பின் ஒன்றாய் வாசிப்போமானால் முதலாவது அப்போஸ்தலர் 4:12 அங்கே வசனம் சொல்வது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவே இல்லை.
அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைக்கிறது என்று எழுதப்பட்டது. பாவ மன்னிப்பு அவருடைய நாமத்தினாலே கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 3:16 வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனுக்கு பலப்படுத்தினது. அவருடைய நாமத்தினாலே உண்டான விசுவாசமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை என்ன செய்தது, கொடுத்தது. அப்போ ஆரோக்கியம் கிடைக்கிறது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே. 3வது நாம் பார்க்கிறோம், யோவான் 1:12 என வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14:14 வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஜபத்திற்கு பதில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜபிக்கும் போது கிடைக்கிறது. அப்படியே வசனத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 91:14 வசனத்தில் என்ன வாசிக்கிற வழியில், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை என்ன செய்வேன், விடுவிப்பேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு, ஆரோக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், ஜபத்திற்கு பதில், விடுதலை, இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினால கர்த்தர் இந்த மேன்மையான நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நாமத்தின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறேன், நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் என்ன செய்யப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். வசனத்தில் வாசிக்கிற 2வது காரியம், 4வது வசனம், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இந்த வசனத்தில் ஒரு சிறிய திருத்தம், எபிரேயர் 2:6 வசனத்தில் வாசி, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷருடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும். பாருங்க, இங்கே என்ன வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷகுமாரன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அல்லது அல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் மனுஷனுடைய குமாரன். அப்போ மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாராம், நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 103 வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை மண்ணென்று என்ன செய்கிறார், நினைவு கூறுகிறார். மண்ணான மனுஷன், ஆனால் அவனையோ கர்த்தர் நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருந்தாலும், அவர் மனுஷனை விசாரிக்கிறார், அவனை நினைக்கிறவராகவும் காணப்படுகிறார். ஏன் தெரியுமா? அவனை தமது சாயலாய் தமது ரூபத்தின்படி என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். மண்ணினாலே உருவாக்கப்பட்டாலும் தமது சாயலும் தமது ரூபத்தின்படி அவனை உருவாக்கினபடியினாலே நிச்சயமாய் தேவன் மனுஷனை என்னதான் செய்ய வேண்டும், நினைக்கவும் விசாரிக்கவும் தான் வேண்டும். வசனத்தில் நாம் வாசிப்போமானால், கர்த்தர் மனுஷனை நினைத்திருக்கிற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் எல்லாற்றையும் சொல்லிட்டு போன நேரம் கடந்து போய்விடும். சுருக்கமாய் சொல்கிறேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:6 முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன செய்தார், நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்தார். 40 நாட்கள் மழை பெய்து ஓய்ந்தது. ஏறக்குறைய 1 வருஷத்திற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தாராம், நோவாவையும் அவனோடு கூட சஞ்சரிக்கிற எல்லாவற்றையும் நினைத்தார். எதற்கு, அவர்கள் வெளியே கொண்டு வரும்படியாக. நம்மை நினைக்கிற ஒருவர் ஆண்டவர் ஒரு உண்டு. நம்மை பத்திரமாய் பாதுகாத்தது மட்டுமல்ல, நம்மை வெளியே கொண்டு வரவும் அவராலே முடியும். தானியேலே சிங்கக்கெபிக்குள்ள
கத்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு. அதற்கு பிறகு பாருங்கள், சிங்கக்கபியிலிருந்து பத்திரமாய் அவன் வெளியேறவும் கத்தர் உதவி செய்தார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம், அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள், அக்கினி அவர்களை ஒன்று செய்ய முடியவில்லை, கத்தர் அவர்களை பாதுகாத்தார். அதற்கு பிறகு பார்க்கிறோம், அவர்கள் வெளியே கடந்து வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கத்தர் நம்மை நினைத்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர். எந்த சூழ்நிலையிலிருந்தும், எப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை வெளியேற்ற அவராலே மாத்திரமே முடியும். ரெண்டாவது காரிய வசனத்தில் வாசிப்போமானால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2:25 கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தார், நினைத்தருளினார். அடிமைத்தனத்திலே காணப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், எவ்வளவா ஒடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு ஒடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை கத்தர் என்ன செய்தாராம், தாம் ஆபிரகாமோடு மீசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்தருளி அவர் இறங்கினேன் என்று சொல்கிறார். அந்த ஜனங்களை கத்தர் விடுதலை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய ஒடுக்குதல், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து, நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் கேட்டு கத்தர் நம்ம என்ன செய்கிறவர், விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவது நாம் பார்ப்போமானால், சங்கீதம் 115:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். விடுதலையாக்குவதற்கு மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் கத்தர் என்ன செய்கிறார், நினைத்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் விசாரிக்கிறவராயும் காணப்படுகிறார். அவர் யாரை விசாரித்தார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:7-8 என்ற வாசிக்கும் போது, வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆகாரை பார்த்து கத்தர் இவ்விதமாய், கத்தருடைய தூதனானவர் இவ்விதமாய் கேட்டார், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய். இந்த வசனத்தை வாசிப்போமா, ஆதியாகமம் 16:7-8 கத்தருடைய தூதனானவர் அவனை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அணிவை பெண்ணாகிய ஆகாரே நீ இங்கே இருந்து பாருங்க, விசாரிக்கிற ஒரு கர்த்தர் ஒரு உண்டு. இந்த உலகத்தில் மனுஷன் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம், யாரும் நம்மை விசாரிக்காமல் காணப்பட, விசாரிக்கிற ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், அவர் நம்மை விசாரிக்கிறவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், 1 பேதுரு 5 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள், வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டது. ரெண்டாவது, எளியாவை கத்தர் விசாரித்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:9 ஏசபேருடைய வார்த்தையின் நிமித்தம் பயந்து போய் அவன் நேராய் சாவை விரும்பி ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். போய் ஒரு கெபியிலே படுத்துக்கொள்கிறான். கத்தர் அவனை பார்த்து கேட்கிறார், எளியாவே இங்கே உனக்கு என்ன வேலை, காரியம் என்ன? அவர் விசாரிக்கிறவர். ஒருவேளை நாம் சோர்ந்து போய் நாம் விபரீதமான முடிவுகளை எடுக்கும்படியாய் தீர்மானிக்கிற வேளையிலேயும் கத்தர் அங்கேயும் நம்ம இடத்துல கடந்து வந்து நம்மை விசாரிக்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம், நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது, அப்படி இருக்கும்போது இங்கே உனக்கு என்ன காரியம்? மூன்றாவது ஒரு நபரை விசாரித்தார். அங்கே யோவான் 20:13 வாசிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைக்கு கடந்து போன மரியாள் அங்கே அழுது கொண்டு நிற்கிறாள். அங்கே இயேசு காணப்படுகிறார். ஆனால் அவர் இயேசு என்றவள் அறியாதபடிக்கு அழுது கொண்டே இருந்த வேளையில் அங்கே அவரை அவளை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, மரியம் ஏன் அழுகிறாய், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தார். அதனால் விசாரிக்கிற ஒரு உண்டு. நம்முடைய கண்ணீர் சிந்தப்படுகிற வேளையில், நாம் வேதனையோடு இருக்கும்போது, நம்முடைய காரியங்கள் ஏமாற்றப்படுகிற வேளையில், ஏமாற்றத்தை சந்திக்கும் போது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை விசாரியாதவரும் நினையாதவரும் அல்லவே அல்ல. மூன்றாவது காரியம் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், வசனத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன்.
எட்டாம் அதிகாரம் சங்கீதம் 8:5 வசனத்திலே வாசிப்போமானால், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். கொஞ்சம்தான் சின்னவர்கள். யாரை பார்க்கிறோம்? தேவதூதரை பார்க்கிறோம். நாம் சற்று சிறியவர்கள் என்று எழுதப்பட்டது. ரெண்டாவது காரியம், வசனம் அதே வசனம் சொல்கிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டியிருக்கிறார். மனுஷனை மகிமையினாலே கனத்தினாலே முடிசூட்டியிருக்கிற கர்த்தர். மூன்றாவது காரியங்கள் பாருங்கள், வசனம் சொல்கிறது 6 வசனம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆளும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாம் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 7-8 வசனத்தை பாருங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகள் மட்டுமல்ல, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளையும் மனுஷனுடைய பாதங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்போ கர்த்தர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், மனுஷனை அவர் எவ்வளவாய் நினைத்து அவரை மேன்மைப்படுத்துகிறார். ஆகையால் இந்த காலை வழியில் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருப்பது நல்லது. ரெண்டாவது காரியம், அவர் நம்மை விசாரிக்கிறார் என்கிறபடினாலே நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைப்போம். மூன்றாவது, நாம் கர்த்தரால் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம், கனத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு மேன்மையான அறிவுடையவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.